மூடப்பட்டுள்ள பாடசாலைகள் எப்போது திறக்கப்படும் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் அரசாங்கத்திலிருந்து ஓரங்கட்டப்பட்டார் மைத்திரி ஜனாதிபதி பிரதமருடன் முக்கிய பேச்சுவார்த்தை திறக்கப்படும் விமான நிலையம் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன அமைச்சர் ஆலோசனை கொரோனா மருந்துக்கு சென்ற பெருமளவானோர் விரட்டப்பட்டனர் ஐவர் கைது மாகாண சபைக்கு அதிகாரம் வழங்க முடியாது அது ராணுவத்திற்கு அவமரியாதை சரத் வீரசேகர மலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள தகவல் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய கூட்டம் ஒன்று தலைவர் சம்பந்தன் தலைமையில் இன்று இடம்பெறவுள்ளது தமிழ் அரசியல் அமைப்புக்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு கோட்டபாய அரசு வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் அதற்கான வேலை திட்டத்தில் கூட்டமைப்பும் களமிறங்கியுள்ளது அதற்கமைய இது குறித்து ஆராயும் பொருட்டு இக்கூட்டம் கொழும்பில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது இதன்போது புதிய அரசியலமைப்புக்கான முன்மொழிவுகள் சமகால அரசியல் நிலவரங்கள் எனிவா தீர்மானங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மருதார் மணம் பொதுச்சந்தை கொத்தணியின் தொடராக ஜாழ்ப்பாணத்தின் அனைத்து பொதுச்சந்தைகளின் வியாபாரிகளுக்கும் மேற்கொள்ளப்பட்டு பிசிஆர் பரிசோதனைகளில் பரிதித்துறை நெல்லியடி மாந்திகை சந்தைகளின் பிசிஆர் பரிசோதனை முடிவுகளும் வெளியாகியுள்ளன நீர்கொழும்பில் குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன எனவும் முடிவுகள் நேற்று வெளியாகின எனவும் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் இந்த மூன்று சந்தைகளிலும் எவருக்கும் தொற்றில்லை எனவும் அவர் மேலும் கூறினார் கொரோனாவிற்கு எதிரான தடுப்பூசி ஒன்றை பிப்ரவரி இரண்டாம் வாரத்துக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது மருந்து உற்பத்தி மற்றும் விநியோக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமனு இதனை தெரிவித்துள்ளார் இது குறித்து தொடர்ந்தும் பேசியுள்ள கொரோனா தொற்றுக்கு எதிராக பல தடுப்பூசிகள் தற்போது அறிமுகமாகி வருகின்றன அந்த வகையில் முடர்னா ஜெய்சீர் சீனா மற்றும் ரஷ்ய நாட்டு தடுப்பூசிகளை எமது நாட்டுக்கு பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் இது தொடர்பான இராஜாங்க கலந்துரையாடல்கள் சீன அரசாங்கம் மற்றும் ரஷ்ய அரசாங்கங்களுடன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அத்துடன் கொரோனா தடுப்பூசி தொடர்பில் உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளை ஆராய்ந்து பார்த்து பெற்றுக்கொள்ள முடியுமான முதலாவது சந்தர்ப்பத்திலேயே சீனா அல்லது ரஷ்யா உற்பத்தி தடுப்பூசி ஒன்றை நாட்டுக்கு பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்போம் மேலும் ஃபைசர் தடுப்பூசிகளை களஞ்சியப்படுத்துவதற்காக விசேட குளிர்சாதன வசதி தேவைப்படுகின்றது அந்த வசதிகளை அதிகரிப்பதற்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி என்பன தங்களது விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றன என அவர் மேலும் கூறியுள்ளார் மேல்மாகாண பாடசாலைகள் ஆரம்பிக்கின்றமை தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை தீர்மானம் அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சர் ஜிஎல் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பேசிய அவர் சுகாதார அமைச்சர் மற்றும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளை தான் சந்தித்து இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடல்களை நடாத்தியுள்ளார் எனவும் அவர் கூறினார் இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து எதிர்வரும் திங்கட்கிழமை தீர்மானம் அறிவிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு தற்போதைய அரசின் செயற்பாடுகளில் பங்களிப்பு வழங்கப்படாதிருப்பது குறித்து அதிருப்தி கொண்டுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோருடன் பேச்சு நடாத்தியுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த உறுப்பினரும் சுற்றாடல் அமைச்சருமான மஹிந்த முறைவீர இதனை பொகவந்த நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது தெரிவித்தார் தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் இந்த விவகாரம் குறித்து விமர்சனங்கள் அளிந்துள்ள நிலையில் அவற்றுக்கு தீர்வு காண்பதற்காக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரை சந்தித்து இருக்கின்றோம் கடந்த காலங்களாக எழுந்த இந்த சர்ச்சைக்கு விரைவில் தீர்வு முன்வைக்கப்படும் என நம்புகின்றோம் என்றார் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலாத்துறையை மீளக் கட்டியெழுப்ப வேண்டிய தேவை தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் மூலமே வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீள காட்டியெழுப்ப முடியும் என்றும் சுகாதார சேவைகள் தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் நோய் கட்டுப்பாட்டு அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் சுதர்சினி ஃபெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறையை மீள கட்டியெழுப்புவது தொடர்பில் சுகாதார அமைச்சர் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் பேசிய அவர் ஏனைய நாடுகளில் சுற்றுலா பயணிகளுக்கு விமான நிலையத்தில் பிசிஆர் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு அதன் முடிவுகள் கிடைப்பதற்கு வீணான தாமதம் ஏற்படுவதால் அருகில் உள்ள ஹோட்டலிலேயே பரிசோதனையை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையை மேற்கொள்வது தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் இதனை முன்னெடுப்பதன் மூலம் விமான நிலையங்களில் தற்போது முன்னெடுக்கப்படும் கோவிட் கட்டுப்பாட்டுக்கான நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத அதேவேளை அனாவசிய நெருக்கடிகளையும் தவிர்த்து கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார் அனைவரது சுகாதார நலன்களையும் கருத்திற்கொண்டு சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் போது முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் மிகவும் முக்கியத்துவமுடையதாகும் எனவே அதற்கேற்ற விசேட வழிகாட்டல்களை தயாரிக்குமாறும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போது கண்காணிப்பிற்கான நடவடிக்கைகளையும் பரிந்துரைக்குமாறும் இதன்போது அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதேவேளை இவை தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக எதிர்வரும் நாட்களில் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் விமான சேவை நிறுவனங்கள் சிவில் விமான சேவைகள் நிறுவனம் ஹோட்டல்கள் சங்கம் தனியார் வைத்தியசாலைகளில் ஆய்வுக்கூட அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் ஆய்வுக்கூட அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் கலந்துரையாடலில் ஈடுபடுவதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கேகாலையில் தம்பிக்க பண்டார் என்பவரின் ஆயுர்வேத கொரோனா பாணி மருந்தை பெறுவதற்காக அவரது வீட்டிற்கு சென்ற நூற்றுக்கணக்கானோர் நேற்று போலீசாரால் கலைக்கப்பட்டனர் அவரது மருந்தை விநியோகிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று காலை முதல் அவரது வீட்டிற்கு பலரும் படையெடுத்த நிலையில் போலீசாரால் அவர்கள் கலைக்கப்பட்டுள்ளனர் மருந்து வழங்கப்படும் என கூறப்பட்டதாலேயே அங்கு வந்ததாக சிலர் முரண்பாட்டிலும் ஈடுபட்டனர் இவ்வாறு கூடியோரில் போலியான தனிமைப்படுத்தப்பட்ட சான்றிதழுடன் ஐவர் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்திய இலங்கை ஒப்பந்தம் நடைமுறையில் இல்லை மாகாண சபை மூலம் நாட்டை பிரித்து வழங்க முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஓய் பெற்ற ரியல் அட்மிரல் சரத் தெரிவித்துள்ளார் அம்பாரையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் ஒரே நாடு ஒரே கொள்கை என்பதே ஜனாதிபதியின் கொள்கை என்பதால் மாகாண சபை முறைமையை எதிர்க்கின்றேன் ஒன்பது மாகாணங்களாலும் ஒன்பது விதமான சட்டங்களை உருவாக்க முடியுமாயின் ஒரே நாடு கொள்கை பொய்யாகிவிடும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி விடுதலை புலிகளை நிராயுத பாணிகளாக்குவது மீண்டும் யுத்தம் ஏற்படாமல் கொள்வது வடக்கில் வாழ்ந்த மக்களை குடியேற்றுவது ஆகிய மூன்று நிபந்தனைகளை இந்தியாவில் நிறைவேற்ற முடியாமல் போயுள்ளது குறித்த உடன்படிக்கை நடைமுறையில் இல்லாத நிலையில் மாகாண சபை முறைமைக்கு இணங்கி மாகாண சபைகள் மூலமோ அரசியலமைப்பின் மூலமோ நாட்டை எவருக்கும் வழங்க முடியாது மாகாண சபைகள் முறைமையினால் நாட்டில் உயிர் தியாகம் செய்த அங்கு வீணமடைந்தவர்களுக்கு அவமரியாதை ஏற்படும் என்றார் எதிர்வரும் சில நாட்களுக்கு நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அதிகளவில் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவிலான இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சப்ரஹமுவ மாகாணங்களிலும் கழுத்துறை காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் நூறு மில்லி மீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் அத்திணைக்களம் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளது